செயலாளர். அருமை சகோதரியார் சர்க்குணம் அவருடைய திருவுருவப்படத்தினை திறந்து வைத்து நிறைவாக புகழஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்றுள்ள நம்முடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் திருந்தகி அவர்களே, உரையாற்றி அமர்ந்துள்ள முதன்மை செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, சகோதரி கனிமொழி அவர்களே, நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய நான் நாற்காட்டார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே, வி பி துரைசாமி அவர்களே, மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இன்னாள் உறுப்பினர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருமதி சர்க்குணபாண்டியன் அவர்கள் யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் தொடர்ந்து சில ஆண்டு காலம் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், ஆனால் நிச்சயமாக அவர் நம்மை விட்டு மறைய மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை உணர்வோடு கழகப் பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருந்தவர். ஆக இந்த நிலையில் அவருக்கு இன்று படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை எண்ணி உள்ளபடியே நாம் வேதனைப்படுகிறோம். திருமதி சர்க்குணபாண்டியன் அவர்களை பற்றி இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு 8 வயது மாணவி என்று கூட சொல்லக்கூடாது, 8 வயது ஒரு சிறுமியாக அவர் இருந்தபோது கழகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, அதிலும் குறிப்பாக மேடையில் உரையாற்றக்கூடிய அந்த பழக்கத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டு, அவர் தன்னை எப்படியெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அதிலும் இன்றைக்கும் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெய்வமாக வைத்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேரறிஞர் திருந்தகரிகர் அண்ணா அவர்கள், அவருடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில் நம்முடைய சர்க்குணபாண்டியன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுவதற்கு முன்னால் திருமதி சர்க்குணபாண்டியன் அவர்கள் சிறுமியாக இருந்த சர்க்குணம் அவர்கள் அந்த மேடைகளை அடிக்கடி சென்று பேசுவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆக அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வருகிற வரையில் மாணவியாக இருந்த சர்க்குணம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பாராம். அப்படி பேசிக் கொண்டிருந்த போது அண்ணா அவர்கள் அந்த மேடைக்கு அருகிலே வந்தபோது அவர் மேடைக்கு நேராக செல்லாமல் பக்கத்தில் ஒரு வீட்டுத் திண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டு சர்க்குணம் அவர்கள் முழுமையாக பேசி முடித்ததற்கு பிறகுதான் அவர் மேடைக்கு சென்றாராம். சென்று சொன்னாராம், நான் உன்னுடைய முழுமையான பேச்சை மேடைக்கு வந்தால் அதை பாதைகளில் நிறுத்தி விடுவாய், அதனால் முழுமையாக பக்கத்தில் இருந்த வீட்டுத் திண்ணையில் உட்கார்ந்து கேட்டுவிட்டுத்தான் வந்தேன் என்று பாராட்டி புகழ்ந்திருக்கிறார். காரணம், அந்த அளவிற்கு ஒரு மாணவியாக இருந்த சர்க்குணம் அவர்கள் தன்னுடைய திறமையை எப்படியெல்லாம் அந்த 8 வயதிலிருந்தே வளர்த்து வந்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட சர்க்குணம் அவர்கள் இதே வடசென்னை பகுதியில் மாணவர் அணியினுடைய பொறுப்பை ஏற்று, அதற்கு பிறகு சென்னை மாவட்டத்தினுடைய மாணவர் அணியினுடைய பொறுப்பை ஏற்று, அதற்கு பின்னால் சென்னை மாவட்டத்தினுடைய மகளிர் அணியினுடைய பொறுப்பை ஏற்று,
அதற்கு தொடர்ந்து அதை தொடர்ந்து மாநில மகளிரணியுடைய செயலாளராக பொறுப்பை ஏற்று அதற்கு பின்னால் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக ஒருமுறை அல்ல மூன்று முறை தொடர்ந்து அவர் தேர்வு செய்யப்பட்டு அந்த பொறுப்பில் இருந்து பணியாற்றியிருக்கிறார். ஆக மகளிரனுடைய செயலாளராக இருந்து மகளிருக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மகளிரணியில் இருந்து ஒரு இயக்கத்தில் இருந்து தலைவர் சொல்லக்கூடிய ஆணையை ஏற்று எப்படி பணியாற்றிட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய சகோதரியார் சர்க்குணம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். தேசிய முன்னணியினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்ற போது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்திட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்படி ஆணையிட்ட போது எல்லா கழகத்தினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா துணை அமைப்புகளும் அந்த பணியில் ஈடுபட்டது. அப்படி ஈடுபட்ட நேரத்தில் மகளிரணியின் சார்பில் அன்றைக்கு நம்முடைய சர்க்குணம் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பேரணியை மிக சிறப்பான வகையில் நடத்தி காட்டி அதற்காக தலைவர் கலைஞரிடத்தில் விருதையும் பரிசையும் பெற்றிருக்கிறார் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்திய சீனா போர் ஏற்பட்ட நேரத்தில் அப்பொழுது இந்திய நாட்டிற்கு நிதி திரட்டி தந்திட வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள். அப்படி ஈடுபட்ட போது ஒரு கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிற போது அந்த கல்லூரியில் பங்கேற்ற மாணவர்கள் எல்லாம் தங்கள் கையில் இருந்த பணங்களை எல்லாம் கொண்டு வந்து நிதியாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரிடத்தில் தொடர்ந்து எல்லோரும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சர்க்குணம் அவர்கள் தன் கையில் காசு இல்லாத சூழ்நிலையில் தான் கையில் அணிந்திருந்த அந்த தங்க வளையலை கழற்றி பெருந்தலைவர் காமராஜர் அவரிடத்தில் வழங்கியதாக அவருடைய வரலாற்று செய்திகளை படிக்கிற போது நான் தெரிந்து கொண்டேன். ஆக கட்சி பற்று மட்டுமல்ல, மொழி பற்று மட்டுமல்ல, நாட்டு பற்றிலும் அவர் எந்த அளவிற்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இவைகளெல்லாம் சாட்சிகளாக சான்றுகளாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக அதை உணர்ந்துதான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் முப்பெரு விழா நிகழ்ச்சிகள் நடத்துகிற போது நம்முடைய கழக முன்னோடிகளுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி அவர்களை பெருமைப்படுத்தி வருவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் ஓராண்டு முப்பெரு விழா நடந்தபோது நம்முடைய சர்க்குணம் அவர்களுக்கு கலைஞர் விருது என்ற விருதை அவரே வழங்கி அந்த அம்மையார் அவர்களை அன்றைக்கு பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அம்மையார் சர்க்குணம் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் நமக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு பாடமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னார்களுடைய பெருமைகளை சிறப்புகளை பற்றி நான் அறிந்த வரையில் ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞரிடத்தில் அவர் எதை பற்றியும் கூச்சப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியத்தோடு எதையும் கேட்பார்கள், உரிமையோடு கேட்பார்கள். தேர்தல் வந்தாலும் நான் இருக்கிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பார்கள். ஆக எந்த நிலையிலும் துணிச்சலோடு தலைவர் கலைஞரிடத்தில் வந்து எதையும் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு உரிமையை பெற்றவர் திருமதி சர்க்குணம் அவர்கள். சில நேரங்களில் அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்காக கோபித்துக் கொள்ள மாட்டார், கேட்பார். தலைவர் இல்லை என்று சொன்னாலும் அல்லது தலைவர் சம்மதித்தாலும் அதை ரெண்டையும் ஒன்றாக ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பணியாற்றியிருக்கக்கூடியவர், பாடுபட்டிருக்கக்கூடியவர். எனவே அவர் வழி நின்று நாமும் நம்முடைய கடமை ஆற்ற இந்த நிகழ்ச்சிகளை அத்தனை பேரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவரின் சார்பில் கேட்டு, வாழ்க நம்முடைய சர்க்குணம் அவருடைய புகழ், வளர்க அவருடைய தொண்டு என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி என்னுடைய புகழஞ்சலியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.